வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஒரே விதமான மெயின் பேஸில் ரெண்டு வகையான மசாலா ரோஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்ன மசாலா ரோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் மசாலா ரோஸ்ட், மஷ்ரூம் மசாலா ரோஸ்ட். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ரெண்டு வகையான மசாலா ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஒன்று வந்து மஷ்ரூம் மசாலா ரோஸ்ட்டு, இன்னொன்று வந்து காலிஃப்ளவர் மசாலா ரோஸ்ட்டு. அதுக்கு பேஸ் மசாலா ரெண்டுக்குமே ஒன்று தான். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேஸ் மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மூணு பெரிய வெங்காயம், ரெண்டு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு ஃபுல் பூண்டு இல்லை அப்படின்னா ஒரு ஆறேழு பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன். ஸோ மெயின் மசாலா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருவோம். இப்போ நான் வந்து இந்த தக்காளி வெங்காயம் நறுக்கிற போதே என்ன பண்ணிட்டேன், இந்த குட்டி குட்டியாக ரொம்ப மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளவு சின்னதாக இந்த காலிஃப்ளவரை ஆய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பூவெல்லாம் பிரித்து புழுவெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பெயின் பார்க்குற மாதிரி அதை வந்து ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு ஆறேழு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஆக்சுவலாக அதை சொல்ல மறந்துட்டேன், இப்போ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எடுத்திருந்த பூண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக, இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பொடி பொடியாக நறுக்கி வச்சு, அதே மாதிரி இது வந்து கருவேப்பிலையை அலம்பி வச்சுருக்கேன். ஸோ இது அத்தனையுமே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்குவோம். நீங்கள் பக்கத்துலே தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே தக்காளியையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி வந்து கரையை வதங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே அந்த காலிஃப்ளவரை வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இங்கே வந்து நான் வச்சுருந்த ஒரு பாக்கெட் மஷ்ரூமில் பாதி மஷ்ரூம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா வந்து நான் வந்து ஒரு ரெசிபி மட்டும்தான், இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது உங்கள் வீட்டோட ஃபேவரட்டோ நீங்கள் அதை ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இதை முதல்ல வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அடுப்பை நிறுத்திட்டு இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கொத்தமல்லி தழையை வச்சுருந்ததில் நல்லா அலம்பி கட் பண்ணி இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது, இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேஸ் மசாலாலேருந்து கரெக்டாக ஒரு சரிபாதியை நம்ம எடுத்துருவோம். இதே வந்து பக்கத்தில் இன்னொரு வாணலியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை ஹை ஃப்ளேமில் நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து தண்ணி வந்து வராது, மஷ்ரூம் தண்ணி விடும் நிறையா, அப்போ வந்து தண்ணியிலேயே வெந்து போகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வதக்கினா மட்டும்தான் அந்த வதக்கல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து மஷ்ரூமை வதக்குவோம், அதே சமயத்தில் இதில் பாதியாக பிரிச்சுப்போம். பிரித்ததுக்கப்புறமா இந்த வாணலியில் இப்போ நம்ம போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். மஷ்ரூமுக்கு பாதி மசாலா எடுத்து வச்சாச்சு, காலிஃப்ளவருக்கு இதிலேயே மசாலாவை அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக காரத்துக்கு வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன், வரமிளகாய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸும் ஆகிக்கும், காரமும் சேர்ந்துக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் நீங்கள் லைட்டாக ஒரு கையளவுக்கு தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும், ஏன்னா வந்து இது பொரியல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிக்கிட்டே இருக்குது, அந்த கோல்டன் ஆகும் இந்த ஓரத்தில். இங்கே இந்த மஷ்ரூம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி எல்லா மஷ்ரூமும் கோல்டன் ஆகும். அப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா கோல்டனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மெயின் மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கு வந்து காரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா அதை சேர்த்துருவோம். மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு,
மசாலாக்கு உப்பு இருக்கு, மஷ்ரூம்க்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கட்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப நீர்க்கவும் இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, தோசை வந்து நமக்கு கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே லைட்டாக ஊறி அப்படியே பிரிஞ்சிடும், புட்டுக்கும் தோசை. அதனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது ஓகே தான். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நமக்கு காலிஃப்ளவர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, மஷ்ரூம் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை கல்லில் போட்டுட்டு ஸோ அது நல்லா சூடானதுக்கப்புறமா தோசையை வாக்க வேண்டியது. தோசை கல் சூடாயிடுச்சு, இப்போ அதில் நம்ம தோசையை வாக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா மெல்லிஸாக இருக்கும், நம்ம வந்து அந்த மசாலாவை வைக்கும் பொழுது தோசை வந்து தாங்காது. அதனால் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மொத்தமாகவே வாத்துக்கலாம். அதுக்குன்னு ஊத்தப்ப மாதிரி போட வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக வாத்து. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தோசையை திருப்பி போட்டு அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் வந்து தடவை போகிறோம். ஸோ இதில் வந்து இன்னொரு அரைக்கரண்டி அளவுக்கு மட்டும் நான் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தோசையை வறுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக போக வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு வறுத்து நல்லா வந்து எண்ணெயோ அல்லது நெய்யோ என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து விட்டுக்கலாம். நான் நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் தான் விடுறேன். ஸோ நல்லா வந்து கோல்டனாக ஆகி ரெண்டு பக்கம் தோசை எல்லாம் பரட்டி எல்லாம் போட்டதுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ கீழே வந்து கோல்டன் ஆகிடுச்சு, இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக, அதாவது ரொம்ப தின்னாக இல்லாட்டியும் நல்லா வந்து கிறிஸ்பியான தோசையாக தான் இருக்குது. ஸோ நல்லா கீழேயும் மாவு வந்து வெந்துட்டோம். இதே நீங்கள் நெய்யில் போட்டாலும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டு வந்து நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து பின்னாடி திருப்பி போட்டு இப்போ இதில் வந்து நம்ம சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சாஸோ, ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் கொஞ்சமாக, நான் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்ளை பண்ணாமல் ஓரளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மட்டும் எனக்கு அந்த டேஸ்ட் மட்டும் இருந்தால் போகும். நிறையா வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம முதல்ல மஷ்ரூம் மசாலாவை போட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க, கல்ல மஷ்ரூம் மசாலாவை சேர்த்துடலாம். இதில் எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது, ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் சேர்த்துக்கலாம். என்னென்னா, இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் எல்லாம் தனியாக தேவையில்லை. அந்த மசாலா சேர்க்கும் போது நம்ம அதை தொட்டே சாப்பிட்றலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிலாம் போட முடியாது. அதனால தான் நான் வந்து எல்லா பக்கமும் தோசையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களை வந்து இந்த சாஸ் தடவை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு தோசை. இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சைடு இருக்குல்ல, அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அருமையான மஷ்ரூம் மசாலா ரோஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே அடுத்து வந்து நம்ம காலிஃப்ளவர் ரோஸ்ட்டை ரெடி பண்ணிடுவோம். இதே ப்ரொசீஜர் தான், அதே ப்ரொசீஜரில் தோசை ப்ரிப்பேர் பண்ணி அதே மாதிரியே கெச்சப்போ அல்லது சாஸோ தடவி ஒரு பக்கம் வந்து நான் காலிஃப்ளவர் மசாலாவை வச்சாச்சு. இப்போ அதே மாதிரியே இதையும் என்ன செஞ்சிடலாம், ஒரு சைடை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான செம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் மசாலா ரோஸ்ட்டும் காலிஃப்ளவர் மசாலா ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, அந்த வெயிட்டான போர்ஷன் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அழகாக எடுத்து யாருக்கு என்ன வந்து பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரோஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே பேஸ் மசாலாவை ரெடி பண்ணி தோசையில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் காரம் வேணால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.